ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, கண்டென்ட் கிரியேட்டரில் அவுட் டு பிகம் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர். ஓகேங்களா? ஒரு 6 ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் அதுக்கு நம்ம கண்டென்ட் கிரியேட்டராக நம்மளை மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீச் அண்ட் ஆடியன்ஸ். செகண்ட் வந்து பில்ட் யுவர் ஓன் ஸ்டைல். தேர்டு வந்து மீடியா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஃபோர்த்து ஒன் ஸ்டார்ட் டு கிரியேட். ஃபிஃப்த் ஒன் அனலைஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து டேக் அண்ட் சர்வே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீச். நீச் அந்த ஆடியன்ஸ்னா, இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னா எந்த நீச்சுக்கு நீங்கள் கண்டென்ட் எழுத போகிறீங்க? லைக் மார்க்கெட்டிங், டெக்னாலஜி, சேல்ஸ், இந்த மாதிரி நிறைய நீச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஆன்லைன் கோர்சஸ், லைக் ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நீச்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீச்சை சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வேணும், லைக் ஆன் பேஜ் எஸ்இஓ, எஸ்இஓ வேணும், லைக் கண்டென்ட் ரைட்டிங் இருக்கணும், லைக் பெய்ட் ஆட்ஸு, கிராஃபிக் டிசைனிங், லோகோ டிசைனிங், அஃபிலேட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்கிற டாபிக் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்கச்சக்கமான கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ முதல்ல எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணுங்க. இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணால் நிறைய பேர் நிறைய கண்டென்ட் எழுதியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு படிங்க, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, அதோட டைப்ஸ், அதோட வேல்யூ என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான விஷயம்லாம் நோட்ஸ் பண்ணி வச்சுன்னு அதுக்கேற்ற கண்டென்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ். இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஆடியன்ஸ் எந்த விதத்தில் ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இந்த ஒரு மாதிரி வெப்சைட் ஒரு இங்கே எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் எதனா ஒரு வெப்சைட் சூஸ் பண்ணிங்கன்னா, நான் நெல்பாட்டியல் வெப்சைட் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இன்டெப்த்தாக அவர் சொல்லியிருப்பார். லைக் அதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்ன, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், பேப்பர் கிளிக் அட்வர்டைசிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் ஆஃப்லைன் மீடியா ஃபார் அட்வர்டைசிங், அவுட் ஆஃப் ஹோம் அட்வர்டைசிங், டிவி மார்க்கெட்டிங், ரேடியோ மார்க்கெட்டிங், வை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேட்டர்ஸ், அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதோட வேல்யூ என்ன, எத்தனை பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க, 2023ல அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ 2024ல என்ன ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட்டாக எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்கள். கீபோர்ட் ரிசர்ச், கண்டென்ட் கிரியேட்டிங், கண்டென்ட் குவாலிட்டி, எப்படி ஒரு கண்டென்ட்டை குவாலிட்டியை கிரியேட் பண்ணுறது, டிஸ்டாப் ரெடி இன்க்ரீஸ்ட் யூசஸ் பை 409%, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம யூனிக்காக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற பட்சத்தில் தான் ஆடியன்ஸ் நம்மளோட கண்டென்ட்டாக படிப்பாங்க. ஆஸ் ஏ கண்டென்ட் கிரியேட்டராக உங்களால் இன்னும் நிறைய கண்டென்ட் எழுத முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது. முதல் வெப்சைட்டை போய் ஒரு ஒரு டாப்பிக்கை படிங்க. அதில் என்ன கீஸ் இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணி உங்கள் இதுக்கு நீங்கள் கண்டென்ட் எழுதலாம். அதுக்கு அடுத்தது கீபோர்ட் ரிசர்ச் இருக்குது, ஒரு கண்டென்ட் எப்படி ப்ரொமோட் பண்ணுற வேஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அதை கற்று பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸோட மைண்ட் செட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வெப்சைட்டில் படிக்க சொல்ல கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பில்ட் யுவர் ஓன் ஸ்டைல். இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் யூனிக்காக தெரியணும்னா எப்போவுமே உங்களோட ஓன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த ஒரு வெப்சைட் காமிச்சிடல. ஸோ இவர் நெல் பாட்டில், ஒரு டாப் பிளாகர். இவரோட வெப்சைட் எப்படி லுக்காக வச்சுருக்கிறாரு பாருங்கள். ஆரஞ்சு கலர் தான் அவரோட இதுவே. அடுத்தது அவரோட கண்டென்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு வச்சுருக்கிறாரு பாருங்கள். அவரோட வெப்சைட்டுக்கும் மற்ற வெப்சைட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு வெப்சைட்டுக்கும் யூனிக்னஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐகான் லோகோ எப்படி வச்சுருக்கிறாரு. லைக் வேறு வெப்சைட் பாருங்கன்னா சிம்பிள் லேன், அவங்களோட இது லோகோ எந்த மாதிரி இருக்குது. லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட், அவங்க லோகோ எப்படி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு லோகோவையும் நம்ம அனலைஸ் பண்ண சொல்ல அவங்களோட யூனிக்னஸ் தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்னா உங்களோட ஸ்டைல் பில்ட் பண்ணணும். லைக் கண்டென்ட் குவாலிட்டியை இன்னும் யாரும் சொல்லாத விஷயத்த நீங்கள் சொல்லணும். லைக் உங்கள் இமேஜ் குவாலிட்டியை அதிகப்படுத்தணும். ஒரு இமேஜ் மூலயமா இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஸோ இமேஜுக்கு கிட்ட இமேஜில் யூனிக்னஸ் கிரியேட் பண்ணணும். அதை தான் தட் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்.
ஃப்ரீ ரிசோர்ஸ் ஆன கண்டென்ட் நிறைய கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைல் ஃபாலோ பண்ண சொல்ல உங்களுக்கான ஆடியன்ஸ் பில்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான ஆடியன்ஸ் பில்ட் ஆக சொல்ல உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகினே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் பில்ட் யுவர் ஓன் ஸ்டைல்னு நான் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எப்போவுமே வேல்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே கோராவாக தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். கோராவில் மார்க்கெட்டிங்னு டைப் பண்ணுங்கள், இதில் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் வரும். பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டினை முதல்ல பிக் பண்ணிங்க, பிக் பண்ணி இதில் என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, எப்படி எழுதியிருக்கிறாங்க, எப்படி டாப்பிக்கை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கெல்லாம் லிங்க்கை கொடுத்துருக்குறாங்க, எந்த மாதிரி கீஸை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குது, கீழே எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் எத்தனை கமெண்ட்ஸில் எத்தனை ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, வேல்யூவாக இருக்குது, ஒரு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போது இதில் என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டைப் பண்ண சொல்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்குள்ளேயும் கீழே போய் கமெண்ட்ஸ் பாருங்கள், அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அந்த வீடியோட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு மார்க்கெட்டிங் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மார்க்கெட்டிங் இன்னைக்கான வேல்யூ என்னன்னு காமிக்கும் மார்க்கெட்டிங்களோட இது கூகுள் ட்ரெண்ட்ஸ். இப்போ ஃபாஸ்ட் டே அதோட வேல்யூ பாருங்கள், பீக்கில் தான் இருந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்தியாவில் எப்போவுமே அதோட மார்க்கெட்டிங் வேல்யூ பீக்காக இருந்திருக்கு. வேர்ல்டு வைடில் பாருங்கள் அதுக்கு டவுனே இல்லை பாருங்கள், வேல்யூவாக தான் இருக்குது மார்க்கெட்டிங்கே பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதோ டாப்பிக்கை நம்ம பிக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போய் பார்க்க சொல்ல சோஷியல் மீடியாவில் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம், நெட்ஒர்க்காக பீப்புள் கூட கனெக்ட் பண்ணி அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அஃபிலேட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு ஒரு பீப்புள் கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் ஏ கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்தது ஸ்டார்ட் டு கிரியேட். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா முதல்ல எழுத ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இது நான் என்னோட இது போஸ்ட்டு நான் போட்டிருக்கிறேன், நான் லிங்க்டின்ல பாருங்கள் நான் என்னோடய டாப்பிக்கை காமிக்கிறேன். இன்றைக்கி நான் இது டாப் 10 ப்ராஃபிட்டபிள் நீச் ஐடியாஸ் ஃபார் அஃபிலேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். எத்தனை பேர் லைக் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், ரெண்டு பேர் தான். ஓகே, நம்ம லைக்ஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இங்கே பாருங்கள், இது என்னோடய வே ஆஃப் கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் எழுதுவேன், எனக்கான ஓன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கான ஓன் ஸ்டைல் பண்ண சொல்ல எப்பவுமே உங்கள் வேல்யூ பீக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபிஃப்த்து வந்து அனலைஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு கண்டென்ட் போட்டோடனே அதோட பர்ஃபார்மன்ஸ் மறுநாள் செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பர்ஃபார்மன்ஸ் வியூ அனலிட்டிக்ஸ் லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா 24 இம்ப்ரெஷன்ஸ், 6 யூனிக் வியூஸ் ரியாக்ஷன் டு யார் யாரெல்லாம் பார்த்துருக்கு, டாப் டெமோக்ராஃபிக்ஸ் ஆஃப் யூனிக் வியூஸ், 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறது பார்த்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனி சைஸ் பார்த்தீங்கன்னா 5000 வெள்ளம் இருக்கிறது பார்த்துருக்குறாங்க. டாப் 10 ஜாப் டைட்டில்ஸ் காமிக்கல, லொக்கேஷன்ஸ் காமிக்கல, கம்பெனிஸ் காமிக்கல, இண்டஸ்ட்ரீஸும் காமிக்கல. ஓகேங்களா, கம்பெனி சைஸ் வெள்ளம் காமிச்சிருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கும் ஒன்று இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வியூ அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் இந்த லிங்க்டின்லேயே கொடுக்குறாங்க. ஸோ லிங்க்டின்ல எத்தனை எனக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து, எவ்வளோ ஃபாலோஸ் வந்திருக்காங்க, எத்தனை பேர் என்னோட இது பார்த்துருக்குறாங்க, என்னோட ப்ரொஃபைல் வியூஸ் எவ்வளோ, என்னோட ஆக்ஷன்ஸ் எத்தனை போஸ்ட் நான் போட்டிருக்கிறேன், எத்தனை கமெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ண சொல்ல உங்களோட வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி பாயிண்ட் வந்து டேக் அண்ட் சர்வே. ஒரு கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணி ஒரு உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் உங்களை ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸ்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், இல்லை நான் ப்ரொமோட் பண்ண நான் எழுதுகிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குதா, அதில் என்ன உங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு கேளுங்க. உங்கள் சஜஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணி கண்டென்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபாலோவர்ஸ் அதிகமாகவாங்க, உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக டெய்லியும் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஒரு பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் உங்களோட பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, ஓன் ஸ்டைல், ஹார்ட் ஒர்க் எல்லாம் நீங்கள் போடுற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், என்னோடய இமெயில் ஐடி தரேன், அதில் நீங்கள் மெயில் போடலாம். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், வித்தின் 24 to 48 hours நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன். அடுத்தடுத்த வீடியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஸ்க்ராச்சில் இருந்து லேர்ன் பண்ணலாம், அதை பற்றி வீடியோஸ் இன்னும் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கடுத்து லிங்க்டின் மார்க்கெட்டிங், நெக்ஸ்ட் அஃப்லேட் மார்க்கெட்டிங், எப்படி ப்ராடக்டை சேல் பண்ணலாம். ஸோ அதை நான் லைவாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூனிக்கான வீடியோஸ் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மோர் ஓவர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.